வெல்கம் டு குட்டி பொண்ணு குட்டி கதைகள். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கதை வந்து நிறவேற்பாடு. ஒரு ஃப்ளைட்டில் ஒரு பொண்ணு ட்ராவல் செஞ்சுக்கிட்டு இருந்தாலாம். அப்போது அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் ஒரு நீகரும் உட்காந்துக்கிட்டு இருந்தாராம். அவரை பார்த்துட்டு அந்த பொண்ணு அந்த பன்னி பொண்ணை கூப்பிட்டு, இதை பாருங்க, என்னாலெல்லாம் அந்த நீங்கர் கூட உட்கார முடியாதுன்ட்டு அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு அந்த பனி பெண் சொன்னாங்களாம், இங்கே பாருங்க, இங்கே வேறு எந்த இடமும் இல்லை, எல்லா இடமும் ஃபுல்லாக வச்சு, அதனால் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்களாம். அதை கேட்டுட்டு அந்த பொண்ணு ரொம்ப கோவப்பட்டு, இங்கே பாருங்க, இங்கே இடம் இல்லைனா ஃபஸ்ட் கிளாஸில் இடம் இருக்குதான்னு பாருங்கள், என்னால் இவர் கூட இங்கே உட்கார முடியாதுன்னு சொன்னாலாம். அதை கேட்டுட்டு அந்த பனிப்பெண், சரி ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் கேட்டுட்டு வரேன் போனாங்களாம். இதை பார்த்த அந்த பயணிகள் ரொம்ப கோவத்தோடு அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த நீகரும் அங்கே என்ன நடக்குதுன்ட்டு புரியாமல் சரி அமைதியாக கவனிச்சுக்கிட்டு இருந்தாராம். நாம் எப்படியாச்சும் போகணுன்ட்டு அந்த பொண்ணு நினச்சிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த சமயம் அந்த பன்னிப்பெண் வந்தாங்களாம். அவங்க வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து, தொந்தரவுக்கு மன்னிச்சிட்டுக்கோங்க, ஃபஸ்ட் ஹாஸ்டில் ஒரே ஒரு இடம் தான் இருக்குது, தொந்தரவு கொடுக்குற யார்கிட்டையும் என்னோடய பேசஞ்சர் உட்காரணும்னு அவசியமே இல்லை, அதனால் அந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக நான் பைலட்கிட்ட பேசிக்கிட்டு வந்தேன், அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டாரு. அந்த பொண்ணும் நாமளும் ஃபஸ்ட் கிளாஸ்க்கு போகிறோன்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப இருமாப்போட இருந்துச்சாங்களாம். அப்போ அங்கே இருந்த பயணிகளுக்கும் ஒன்றுமே புரியலையா. அப்போது அந்த பனிப்பெண் கொஞ்சம் திரும்பி, சார் உங்களை தான் சொல்கிறேன்னு அந்த நீக்ரோக்காரரை பார்த்து சொன்னாங்களாம். அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியலையா. அந்த பனிப்பெண் சொன்னாங்களாம், சார் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்ததுக்கு மன்னிச்சிடுங்க, இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்குறவங்க பக்கத்தில் நீங்கள் உட்காரதுக்கு அவசியம் இல்லை, நாங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஒரு இடத்த ஒதுக்கி வச்சுட்ருக்குறோம், அங்கே வந்து உட்கார்ந்த உங்கள் பயணத்தை நல்லபடியாக மேற்கொள்ளுங்க. அது கேட்டுட்டு அங்கே இருக்கிற எல்லாரும் அந்த பன்னி பொண்ணுக்கு கை தட்டி பாராட்டினாங்களாம். அந்த திமிர் பிடிச்ச பொண்ணுக்கு அவன் அவமானப்பட்டு உட்கார்ந்துருந்து தான் மிச்சம். இந்த கதையில் நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, மனிதர்களை மனிதர்களாக பார்க்கணும், அவங்க நேரத்தை வச்சு அவங்கள வேறுபாடு பண்ணக்கூடாது, அது மிக கொடுமையான செயலாக மாறும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.